Hi friends, welcome to Zero Gravity Divya. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா oily skin க்கு வந்து ஒரு ஃபேஸ் பேக் தான் நான் சொல்லி தர போறேன். சோ இது என்ன ஃபேஸ் பேக் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ஆக்டிவேட்டட் charcoal with tree tree oil. இந்த ஃபேஸ் பேக் தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். சோ இதுக்கு என்ன என்ன தேவை அப்படினு நான் சொல்லிட்டாத ஆக்டிவேட்டட் charcoal அப்புறம் tree tree oil தான் வேணும். சோ இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து charcoal powder வந்துட்டு உங்க ஃபேஸ்ல இருக்கிற oil எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு glowing skin கொடுக்கும். அதுக்கு அப்புறம் அதே மாதிரி tree tree oil க்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து இந்த black spots இருக்கட்டும், அதுக்கு அப்புறம் வந்து இந்த swelling இந்த மாதிரி நிறைய என்னென்ன இஷ்யூஸ்லாம் இருக்கும் கேர்ள்ஸ்க்கு. ஸோ இந்த பிம்பிள்ஸ் வரது இது எல்லாத்துக்குமே வந்து ட்ரீ ட்ரீ ஆயில் வந்துட்டு ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறனால வந்துட்டு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஆக்சுவலாக எனக்கு ஃபியூ மந்த்ஸ் பேக் வந்துட்டு என் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், எனக்கு வந்து நிறைய பிளாக் ஸ்பாட்ஸ் இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணிட்டு வரேன், ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட்டு. அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபேஸ் பேக் உங்களுக்கு சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போறக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பட்டாசு வெடிக்கிற வீடியோ நான் ஒன்று போட்டிருப்பேன். அது என்ன இப்போ வச்சு இப்போ போய் தேடினீங்கன்னா அது நம்ம சேனலில் இருக்காது, அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது என்னமோ வந்துட்டு என்னது வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ட்டு அந்த யூடியூப் கம்யூனிட்டி டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் படி இது வந்து வயலேட்டிங் த ரூல்ஸ் அப்படின்ட்டு ஏதோ சொல்லி வந்து அந்த வீடியோ ரிமூவ் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணான்னு எனக்கே தெரில. ஆக்சுவலாக ஒன்றும் இருக்காது, அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட்டாசு வெடிச்சிட்டு இருந்திருப்பேன். பார்த்துருக்காதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் பட்டாசு வெடிச்சிட்டு இருந்திருப்பேன், வேறு எதுவுமே நான் பண்ணலை. அந்த வீடியோ தூக்கிட்டாங்க. பட் நான் சரி இப்போ பட்டாசுலாம் வெடிக்கக்கூடாது போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போய் நிறைய வ்ளாக்ஸ் பார்த்தேன். அதில் எல்லாரும் காமனாக தான் பண்ணிக்கிறாங்க, பட் ஏன் என் வீடியோ ரிமூவ் பண்ணாங்கன்னு எனக்கே தெரில. ஸோ உங்கள் யாருக்காவது தெரிஞ்சிச்சு அந்த வீடியோவில் என்ன வயலேஷன் பண்ணியிருக்கிறேன்னு யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஃபேஸ் பேக் வந்து நமக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டட் charcoal பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த charcoal பவுடர் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கோம், என்கிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இது ஹோல்சேலில் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் கீழே வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆக்டிவேட்டட் charcoal பவுடர் வந்து உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் நாங்கள் தருவோம். அதுக்கப்புறம் ட்ரீட்ரி ஆயிலும் அதே மாதிரி தான் இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ ட்ரீட்ரி ஆயிலும் நாங்கள் வந்துட்டு எல்லாத்துக்கும் தந்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த ட்ரீட்ரி ஆயில் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும், அந்த ஹோம்மேட் ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே என் வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணிகிட்டே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்டிவேட்டட் charcoalல வந்துட்டு நான் என் ஃபேஸுக்களவோ ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவேட்டட் charcoal வந்துட்டு நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள் இதுதான் வந்து ஆக்டிவேட்டட் charcoal. ஸோ இதில் வந்து நம்ம ட்ரீ ட்ரீ ஆயில் பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு நம்ம வந்து ஒரு 4-5 ட்ராப்ஸ் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம ஒரு 4-5 ட்ராப்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறோம் ட்ரீ ட்ரீ ஆயில். அதுக்கப்புறம் இது பேஸ்ட் மாதிரி நமக்கு வரணும், அதனால நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுறோம் இதில் அது பேஸ்ட் மாதிரி ஆக்கிறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு ஆக்கிருங்க. இப்போ வந்து இதை ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை நம்ம ஃபேஸ் அப்ளை பண்ண போகிறோம். இதை நான் இங்கே ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த ட்ரீ ட்ரீ ஆயிலோட இது வந்து உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து ஒரு யூக்கலிப்டஸ் ஸ்மெல் மாதிரியே. ஸோ அது வந்து ட்ரீலேருந்து எடுக்கப்பட்ட ஆயில். ஸோ அந்த ஸ்மெல் மாதிரி உங்களுக்கு லைட்டாக வரும். ஸோ அது வந்து ஃபேஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து நீங்கள் வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி 2x or 3x நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டீம் இது எடுக்கணும், ஓகேங்களா? ஸ்டீம் ஒன்றும் இல்லை, நீங்கள் சுடுதண்ணியில் வந்துட்டு விட்டமின் இ கேப்சூல் போட்டுட்டு நீங்கள் ஸ்டீம் எடுக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு விட்டமின் இ இல்லைன்னா வெறும் அந்த ஸ்டீம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த போஸ்லாம் ஓப்பன் ஆகும், இந்த நீங்கள் போடுற இது வந்து உங்களுக்கு அப்சர்வ் ஆகும் ஃபேஸில். ஸோ அது பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு அது காட்டில் அந்த ஸ்டெப்பு. ஸோ அதை ஃபேஸில் போடுறோம். ஸோ கண்ணுக்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க, கண்ணுக்கிட்ட போட வேணாம். இது போடும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் உங்கள் ஃபேஸில். பாருங்கள் பிளாக் மேக்கப். அந்த ட்ரீ ட்ரீ ஆயில் ஸ்மெல்லு செமையாக இருக்கும் உங்களுக்கு. அது ஒரு கைண்ட் ஆஃப் எசென்ஷியல் ஆயில் தான் உங்களுக்கு. ஸோ நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் இதை 1 மந்த் யூஸ் பண்ணுங்களேன், 1 மந்த்லேயே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். இந்த மேக்கப் போட்டு என் பாப்பாவை போய் பயமுறுத்துற இருங்கப்பா, காட்டுறேன் உங்களுக்கு.
நீங்கள் இது உங்களுக்கு வந்து ஃபேஸில் போட்டு ரிமைனிங் இருந்தால் நீங்கள் வந்து கையில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கை ஒயிட்னிங், ஸோ இங்கே பாருங்கள் பிளாக்காக இருக்குது, அதை வெள்ளையாக்கர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ போட்டாச்சு. இது வந்துட்டு ஒரு 20 minutes ஆகும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அது ட்ரையாகவும் இருக்குது. உங்களுக்கு அந்த ட்ரீட்ரி ஆயில் போட்டனால உங்களுக்கு வந்து ஒரு ஃபேஸே வந்து ஒரு கூலிங்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு. அது நீங்கள் வந்து போடும்போது நீங்கள் உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. நிறையா போட்டுறாதீங்க, ஒரு 5 drops இனஃபாக இருக்கும். பயந்துட்டேன். ஸோ காதுக்கும் போட்டுக்கலாம். ஸோ ஃபேஸ் பேக் நீங்கள் எது போட்டாலும் காது கழுத்துக்கு எல்லாம் போட்டுருங்க, ஹைலைட். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈவன் ஸ்கின் டோன் கிடைக்கும். ஸோ போட்டாச்சு, இன்னும் கொஞ்சம் ரிமைனிங்காக இருக்குது. ஸோ அதை நான் கைக்கெல்லாம் இப்போ அப்ளை பண்ண போகிறேன். உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் 1 month யூஸ் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சேஞ்சஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்துட்டு இது எல்லா ஷாப்ஸ்லேயும் உங்களுக்கு எங்கே நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கலாம். பட் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து என் வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆக்டிவேட்டட் சார்கோல், அதுக்கப்புறம் ட்ரீட்ரி ஆயில், வேறு நிறைய எசென்ஷியல் ஆயில், உங்களுக்கு என்ன எசென்ஷியல் ஆயில் வேணுமோ அது இந்த மாதிரி நிறைய நான் ப்ரொவைட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணி முடிய போகுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து 20 minutes, ஓகேங்களா? இருங்க, இது ஃபுல்லாக போட்டுறேன். போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு 20 minutes கழித்து உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்போ வந்துட்டு ஒரு 20 minutes ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரைனஸ் தெரியும், இங்கே பாருங்கள். ஸோ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் வாஷ் பண்ண போகிறோம். நினைக்கல என்னடா இவ்வளோ லிப்ஸ் வந்து ரொம்ப பிங்காக இருக்கே அப்படின்ட்டு. அது ஒன்றும் நேச்சுரல் லிப்ஸ் கிடையாது, லிப்ஸ்டிக் தான் போட்டிருக்கேன். ஸோ அப்போ தான் கருப்பாக இருக்கிறதுக்கு ஒரு எடுப்பாக தெரியுமேனு போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ ட்ரை ஆகிடுச்சு நல்லா. இது தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி கையில் இங்கே பாருங்கள் கறி கட்ட மாதிரி இப்படி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வந்து இருக்க வரேன் நல்லா வந்து ஒரு மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. இது வந்து வரையிறு, இது வந்து பீல் ஆஃப் கிடையாது. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணி தான் வாஷ் பண்ணணும். ஸோ அந்த சார்கோலை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு அந்த ட்ரீட்ரியோட இது பார்த்தீங்கன்னா மித்த ஃபேஸ் பேக் எப்படின்னு தெரில, பட் இது போட்டிங்கன்னா நல்லா கூலிங் கிடைக்கும் அந்த ஆயில், அந்த எசென்ஷியல் ஆயில்னால. ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். அந்த ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அந்த கூலிங் வந்து இருந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த எரிச்சல், அந்த ட்ரை ஸ்கின் மாதிரிலாம் ஆயிடாது வாஷ் பண்ணணும். அப்படியே அந்த நல்லா அந்த கூலிங்காக இருக்குது ஃபேஸே. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஸோ இங்கே பாருங்கள் நல்லா உங்களுக்கு கிளிட்டராக இருக்கும். அப்புறம் அந்த ஆயில் ஃபுல்லாக உங்களுக்கு அப்சர்வ் ஆகிடும். உங்களுக்கு நல்லா என்ன சொல்கிறது, ஸ்மூத்தாக இருக்கும். அந்த ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு வந்து மித்த ஃபேஸ் பேக் மாதிரி கிடையாது அந்த சார்கோல். உங்களுக்கு வந்து ஃபேஸ்லேயே நல்லா அப்பிடும். நீங்கள் கழுவுனாலும் அந்த கருப்பு அப்படியே உங்களுக்கு அப்பிடும். ஸோ வந்து ஒரு மைல்டான சோப்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்துட்டு இதை இந்த ஃபேஸ் பேக் போட்டேன்னா நான் வந்து ஹோம்மேட் சோப்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்கிட்டே வந்து ஹோம்மேட் சோப்ஸும் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த சார்கோல் சோப்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஹனி சோப்பு, கோட் மில்க், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸும் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அது வேணாலும் நீங்கள் வந்துட்டு என்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சோப்ஸ் தான் நான் போடுறேன். ஸோ வந்து முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் ஆர்கானிக்காக போடுங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த இது இந்த ஃபேஸ் பேக்கே வந்து ஒரு ஆர்கானிக் ஃபேஸ் பேக் தான். இது போடும்போது நீங்கள் வந்து ஒரு கெமிக்கல் சோப் போட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அதோட ரிசல்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆர்கானிக் சோப் உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே கிடைச்சாலும் அதை கூட நீங்கள் வாங்கி போகலாம். இல்லை என்கிட்ட வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இது. ஓகே சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ எல்லோரும் இதை ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு இன்னொரு வீடியோட பார்க்கலாம். எனக்கு பாய்.